ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பவின். ஓகே, நம்ம சேனலில் வந்து எப்பவுமே வந்து இந்த ஹிடன் பிளேஸஸ்லாம் நிறைய காட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இன்றைக்கி ஒரு ஹிடன் பிளேஸை காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூ கொடுக்குறேன். இது ஒரு லேக், ஓகேங்களா, செம்ம லேக்குங்க. ஸோ அது என்ன பிளேஸ் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா திருவள்ளூர் போகிற ரூட் ஒன்று கட்டாகும். அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நேமம், ஓகேங்களா, நேமம் போட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துடும் லொக்கேஷன். இந்த ஏரிக்கரை வந்து நம்ம போகிறது வந்து இங்கே நேமம் இதுதான். இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது பாருங்க, இந்த ஜங்ஷன் தான். இதுக்குள்ளார தான் போகணும். உள்ளே போகும்போதே ஹோட்டல் சரஸ்வதினு ஒரு ஹோட்டலை பார்த்தேங்க. பார்த்தா சுட சுட காலைல இட்லி தோசைன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு ஒரு புடி பிடிக்கணும்னு நினச்சிட்டோம். இந்த கடையில் பாருங்கள், யூபிஐ எல்லாம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஊர் சைடு ஹோட்டல்லாம் சாப்பிட்டுக்கு ரொம்பவே பிடிக்குங்க, செம்மையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஏரிக்கரை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் பார்த்தோம், குட்டியான ஹோட்டல். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகேவா? உள்ளே செம வெயிலாக இருந்ததுனால நாங்கள் கார்குள்ளே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. உண்மையாகவே அள்ளுதுங்க, முட்டை தோசை அந்த கார சட்னிலாம் வேற லெவல். அண்டு நம்ம கூட நம்ம முரளி அண்ணன். ஸோ நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்கள, வாணி ராணியெல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பார். நம்ம அண்ணன் நம்ம கூட இருக்காரு. இங்கே ஷூட்டிங்க்கு வந்தோம், அப்படியே ஒரு பிளாக் பண்ணலாம் தான் ஐடியா. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். வர வழியில் நான் சொன்ன மாதிரி இந்த கடல் நித்தனங்க வர்த்துங்க, சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது தோசை. தோசை கார சட்னி தேங்காய் சட்னி செம்ம சூப்பர். இன்னொரு ரெண்டு மூணு ரவுண்டு போனோம் நாங்கள் பிளைன் தோசை இட்லி எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏரிக்கரையில் மீட் பண்ணுவோம். பாய். இந்த ஊர் உள்ளே வரும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் பச்சை பசேல்னு இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு சிட்டி லைஃப்பை மறந்துட்டு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த நேச்சரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே அங்கங்கே உங்களுக்கு ஆட்டு தொட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து காட்டினீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆடுங்களை. இது பேர் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. இதோட வழி இது தான். இங்கே பாருங்கள் அந்த பியூட்டிஃபுல் ஏரியோட வியூ. அண்ட் அங்கே பாருங்கள் அந்த டேம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த டேம் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவில் இருக்குது, அழகாக இங்கே வந்து உட்காரலாங்க. நீங்கள் சாப்பாடு எதனா வீட்டிலேருந்து கட்டின்னு வந்தீங்கன்னா இந்த மரம் பாருங்கள், இந்த மரம் நிழலில் உட்காந்து அழகாக காற்று நல்லா வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது செம்மையாக. வாவ், செம்மையாக இருக்குங்க. அண்ட் ஏரி கரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, காட்டுறேன் கேட்டு இங்கே பார்த்தீங்களா, தண்ணி ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்லணும்னா அண்டு மேலேருந்து கீழே இறங்கி வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஸோ அப்படி நீங்கள் வர்றதா இருந்தாலும் சேஃபாக இறங்கி வந்துட்டு சேஃபாக போயிருங்க. தண்ணி என்ன தான் வந்து க்ளீனாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து குளிக்கணும், ஸ்விம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சும்மா வந்தீங்களா, அந்த நேச்சரை அனுபவிச்சிங்களா, போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த கரை ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இப்படி இருக்குது இந்த கரை. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க உண்மையாகவே. இந்த பிளேஸு வர்த்து பிளேஸு, கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே உட்காந்து அழகாக இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு காற்று வாங்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்குங்க. அன்றைக்கி பாருங்கள், இதுதான் இந்த டேமு. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் டேம்.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா அழகான ஒரு கோவில், ஏரிக்கரை கோவில், அதை சுற்றி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த இடம், வேற லெவலில் இருக்கு. இந்த காற்று தான் செம்ம. ஆக்சுவலி ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க, இந்த ஏரி பத்து வரைக்கும் இருக்குங்க. சான்ஸே இல்லை, செம்ம பெரிய ஏரிங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த டேமு, இந்த வியூவில். ஏரிக்கிற மாதிரியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேம் இடமும் கிடைக்கும். இங்கே வந்து நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செம்ம ஆழம்னு போட்டிருக்கு இந்த இடம், குளிக்கூடாதுன்னு சொல்லி. ஆக்சுவலி செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு, இந்த டேமு, இந்த வியூவெல்லாம். இந்த வியூ இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க வச்சிங்களேன், இங்கேயும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து தாமரைப்பூ இருக்குமாங்க, நீங்களே பார்க்குங்களேன். இப்போ இல்லை, ஆனால் பயங்கரமாக இருக்குமா தாமரைப்பூ. நானே அங்கே ஒன்று ஒன்று பார்த்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம சூப்பராக இந்த ஏரியெல்லாம் சுற்றி பார்த்தோம் இல்லையா, வேறு லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸ். ரொம்பவே காமாக இருக்குது, ரொம்ப கூட்டம் இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர மற்ற யாருக்குமே தெரியல. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஏரி மட்டும் இல்லைங்க, அதை சுற்றி இருக்கிற வயல்வெளியாக இருக்கட்டும், அந்த ஆட்டு தொட்டியாக இருக்கட்டும், உண்மையாகவே அந்த நேச்சர் எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் சிட்டி லைஃபை மறந்துருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களாம் வந்தீங்கன்னா சூப்பரான பிளேஸஸுங்க இதெல்லாம். சுற்றி சுற்றி இந்த நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவீங்க இல்லையா, அந்த வயல்வெளி, இந்த ஏரிக்கரை, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதை கொடுக்குறேன் பாருங்க, pavithran.bavin, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டே இருக்கும். ஓகேவா, இதே ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். பாய்.